கொரோனா தடுப்பூசிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய உடல் நலனை பாதுகாத்துக்கோங்க. இந்த ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? அஸ்வினி ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் கல்யாண சீட் வரிசை பொருட்கள் அனைத்தும் குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் மொத்த விலைக்கே மொபைல் போன்ஸ் ஆன்லைன் விலைக்கே கிடைக்கும். கோ பிரசன்டட் பை ஸ்டைல்வெல் இன்டீரியர். வணக்கம். இன்னைக்கு செய்திகள் வசிப்பது உங்கள் விஜய் பவித்ரா. முதலமைச்சரும் நிறைய விஷயம் மக்களுக்கு பண்ணும் போது மக்கள் செம ஹாப்பி ஆயிட்டாங்க. எனக்கு The gland has the sanity to access the things we cannot change. Karen. சரி விடுங்க. அது ஒரு வகையில நல்லதுதான். உச்சா கொரோனா வராது. அனானிமஸ். கண்டிப்பா. வாட்டர் உச்சா மெர்சல் படத்துல தலைவதி விஜய் அஞ்சிருபா டாக்டர்னோனே தமிழ்நாடு மக்களே ஆஹா ஓஹோ என்று தள்ள தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையிலே நம்ம வட சென்னையில அஞ்சிருபா டாக்டர் இருந்தாருங்க. அவர் பேரு தான் டாக்டர் பார்த்தசாரதி. அவர் ஸ்டாண்டில வேலை செஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆகி ஒரு சின்ன கிளினிக் வச்சுட்டு அதிகபட்சமே 50 ரூபாய் தான் வாங்கினாராம். நிறைய மக்களுக்கு சேவை செஞ்சிருக்காரு. ஆனா இப்போ அவர் காலமாகிட்டாரு. அதனால அந்த ஏரியா மக்களே சோகத்துல இருக்காங்க. பனாதி தப்பு பண்ணீங்க, சுட்டு போடுவேன் சுட்டு அப்படின்ட்டு நம்ம முதன்மை செயலாளர் வே இறையன்பு ஐயா சொல்லியிருக்காருங்க. நீங்க எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளோ பெரிய கான்டாக்ட்ல இருந்தாலும் சரி, உங்களுக்குலாம் சஸ்பெண்டோ டிரான்ஸ்ஃபரோ கிடையாது, உடனே டிஸ்மிஸ் தான். டாக்ஸி அடிங்க, டாக்ஸில போங்க, ஹெலிகாப்டர்ல போங்க, ஐ டோன்ட் மைண்ட், பட் 1 ஹவர், ஜஸ்ட் 1 ஹவர். ஒரு மணி நேரத்துக்குள்ள அத்தனை பேர் லிஸ்டிங் கிட்ட வரணும். வரல உங்க பேரையும் அந்த லிஸ்ட்ல சேர்க்க வேண்டிய ஒரு ஐ ஜஸ்ட் மீன் இட். எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த லிஸ்ட்ல எடுத்து நாம என்ன பண்ண போறோம்? அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ண போறோம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு முதல்வன் படத்துல பார்த்த மாதிரியே இருக்குங்க. மூக்க அழகிரி இன்னைக்கு அவர் பேட்டி கொடுத்திருக்காரு, எங்க வீட்டுக்கு சிஎம் வந்தா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்ட்டு. ஆனா நம்ம சிஎம் அவர் வீட்டுக்கு போகவே இல்லைங்க. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. அடேங்கப்பா, இதெல்லாம் கனவா இல்ல உண்மையாவே டிஎம்கே இதெல்லாம் பண்றாங்களான்ட்டு மக்கள் மனதுல பல பேருக்கு கேள்விகள் இருக்குங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாருன்னா, அவரோட தொகுதிக்கு போயிட்டு அவரோட மக்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்ட்டு அந்த தேவைகளையும் பூர்த்தி செய்யறாரு. டிரைனேஜ் கிளீன் பண்ணி தராரு, கார்பேஜ் கிளீன் பண்ணி தராரு, பாத்ரூம் கிளீன் பண்ணி தராரு, பாத்ரூம் புதுசா கட்டியும் தராருங்க. நிறைய நடக்கிறாரு. இது மாதிரி எம்எல்ஏ கருக்கு இதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். நைட்டு பகலும் தெரியாத சுத்தி சுத்தி வளைக்கிறாரு எல்லாருக்கும் மக்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, தூத்துக்குடி மாவட்டத்தில் 13 பேர் குண்டு வெடிப்பில் இறந்துருந்தாங்க. அந்த குடும்பத்தாருக்கும் ஒரு கவர்மெண்ட் வேலையும் அப்பாயின்மெண்ட் உடனே போட்டு கொடுத்துட்டாராம். இப்போ தமிழ்நாடு ஹாப்பியானாச்சு. நம்ம பிஎம் மோடி அவர்கள் மருத்துவர் கள பணியார்களிடம் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமா பேசிட்டு இருந்த நேரத்தில் பல பேர் கொரோனால இறந்தவர்களுக்காக கண் கலங்கி விட்டாராம். இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவில் சொல்லியிருந்தா ஒன்று அங்கேயே குப்புற போட்டு செருப்பை கட்டி அடிச்சிருப்பாங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.